வணக்கம் திருச்சி மக்களே. திருச்சி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் பிடி டிஜிட்டல் பக்கத்தின் வாயிலாக செய்திகளாக பார்க்கலாம். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஏராளமான மக்கள் பங்கு கொண்டு தங்களுடைய கோரிக்கை மனுவினை திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் அளித்தனர். குறிப்பாக அமுதசுரப்பி எனும் நிதி நிறுவனம் தினக்கூலிகள் மற்றும் கூலி தொழிலாளர்களிடமிருந்து தினசரி சேமிப்பு தொகை என்ற பெயரில் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த மக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் அமுதசுரப்பி எனும் நிதி நிறுவனம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இவர்கள் தினக்கூலிகள் மற்றும் கூலி தொழிலாளர்களை மையப்படுத்தி தினசரி சேமிப்பு கணக்கு என்ற பெயரில் தினமும் 100 ரூபாய் 200 ரூபாய் பெற்று அவர்கள் செலுத்தும் தொகைக்கேற்ப சலுகை தொகைகளையும் டெபாசிட் தொகைகளுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்குவதாகவும் தெரிவித்து கடந்த 2 ஆண்டுகளாக மக்கள் செலுத்திய பணத்தை முறையாக திருப்பி செலுத்தியுள்ளனர். இதனை நம்பி பணம் செலுத்தியவர்கள் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் என பலரையும் இந்த சேமிப்பு கணக்கில் புதிதாக சேமிப்பு கணக்கு தொடங்க செய்துள்ளனர். இவ்வாறு சேமிப்பு கணக்கு தொடங்கி பணம் செலுத்தி வந்த நிலையில் கடந்த 15 நாட்களாக அமுதசுரப்பி நிதி நிறுவனம் மூடப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து ஊழியர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது தாங்கள் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்ததாகவும் எனவே திருச்சி மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு தங்களை ஏமாற்றிய நிதி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் தங்களுடைய பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளித்தனர். திருச்சியை அடுத்த லால்குடியில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் மேம்பாலத்தை மக்கள் கடக்க முயலும் பொழுது விபத்துகள் ஏற்படும் காரணத்தினால் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. ஆனால் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி மழைநீர் வெளியேற வழி இல்லாததால் தண்ணீர் குளம் போல காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் சுரங்கப்பாதையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மது அருந்துபவர்களின் கூடாரமாக சுரங்கப்பாதை மாறி வருகிறது. எனவே மழைநீரை வெளியேற்ற உரிய வழிவகை செய்து தர வேண்டும் என்றும் மது அருந்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் சுரங்கப்பாதையை பயன்படுத்த வழிவகை செய்து தர வேண்டுமென வலியுறுத்தி சமூக நீதி பேரவையினர் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளித்தனர். குடியிருக்கும் வீட்டை இடிக்கச் சொல்லி வற்புறுத்தும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி பழனியப்பன் என்பவர் குடும்பத்தினரோடு வந்து திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை அடுத்த அழகரை ஊராட்சிக்குட்பட்ட கோடியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனியப்பன். இவர் கடந்த 2 தலைமுறைகளாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் வசித்து வருகிறார். இந்நிலையில் தற்போது பதவியேற்ற கிராம ஊராட்சி தலைவர் ஜெயசுதா மற்றும் அவருடைய கணவர் காவலரான சிவகுமார் ஆகியோர் இவர்களுடைய வீடு தேரோடும் வீதியில் தெருவின் ஓரத்தில் இருப்பதாகவும் எனவே வீடு ஆக்கிரமிப்பு என கூறி வீட்டை இடிக்க சொல்லுவதாகவும் ஆனால் வீட்டிற்குரிய பத்திரங்கள் பட்டா தங்களிடம் உள்ள நிலையில் சர்வேயர் வந்து அளந்த பிறகு ஒருவேளை கூடுதலாக இடத்தை ஆக்கிரமித்திருந்தால் இடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக பழனியப்பன் தெரிவித்தும் தற்போதே இடிக்க வேண்டுமென சிவகுமார் வற்புறுத்துவதாகவும் மேலும் சிவகுமார் காவலர் என்பதால் தொட்டியம் காவல் நிலையத்தில் அழைத்து வைத்து கையெழுத்திட வேண்டுமென தங்களை மிரட்டுவதாகவும் மேலும் தங்களுடைய குடும்பத்தினரிடம் தொடர்ந்து பிரச்சனை செய்து வருவதாகவும் எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவருடைய கணவர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து பழனியப்பன் தன்னுடைய குடும்பத்தினருடன் வந்து திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திருச்சி மாவட்டம் கிராப்பட்டியில் சட்டவிரோதமாக விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 54 மதுபாட்டில்களை மணிகண்டன் மற்றும் கிறிஸ்டோபர் என்பவரிடமிருந்து பறிமுதல் செய்த எடமலைப்பட்டி புதூர் காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக மது விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் குண்டும் குழியுமாக காணப்படும் பிரதான சாலைகளை சீர் செய்து தர வேண்டுமென வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் மாநகராட்சி பணிகள் மற்றும் பல்வேறு பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் உள்ளிட்டவற்றின் காரணமாக திருச்சி மாவட்டத்தின் பிரதான சாலைகளான மார்க்கெட் முதல் மரக்கடை வரையிலான சாலை, தெப்பக்குளம் சாலை, சத்திரம் பேருந்து நிலையம் சாலை, அது மட்டுமல்லாமல் உறையூர், தில்லைநகர் உள்ளிட்ட பகுதிகளின் பிரதான சாலைகள் மேடும் பள்ளமாகவும் குண்டும் குழியுமாகவும் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாத நிலையிலும் விபத்துகள் ஏற்படும் அச்சமும் ஏற்பட்டுள்ளது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு இதுபோன்று மேடும் பள்ளமாக காணப்படும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பிரதான சாலைகளை விரைந்து சீர் செய்து தர வேண்டுமென வலியுறுத்தி பாஜகவினர் திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கழுதைக்கு மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற உள்ளதாக போஸ்டர் ஒட்டப்பட்ட நிலையில் காவல்துறையினர் அதற்கு அனுமதி வழங்கப்படாததால் திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் பாஜகவினர் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறியை அடுத்த தின்னக்கோணம் ஊராட்சியில் உள்ள நாச்சம்பட்டி கிராமத்தில் 6வது வார்டில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி மற்றும் அரசு பள்ளிக்கு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்டவை செய்து தராததை கண்டித்து 6வது வார்டு உறுப்பினர் கண்ணதாசன் தலைமையிலான
பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரை அடுத்த மேட்டு இருங்கலூரில் புனித லூர்து மாதா பேராலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியினை லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். மேலும் இப்போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கு கொண்டார். இந்த போட்டியில் 500 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காளையர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருச்சி அரியமங்கலம் அண்ணா நகர் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காற்றுடன் பெய்த மழை காரணமாக 6 மின்கம்பங்களில் பழுது ஏற்பட்டு தெருவிளக்குகள் எரியாமல் உள்ளது. இதனால் மாலை நேரங்களில் இருள் சூழ்ந்து இருப்பதால் அப்பகுதியில் பெண்கள் பயணிக்க பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் தெருவிளக்குகளை விரைந்து சீர் செய்து தர வேண்டும் என்றும், பணிக்கு சென்றுவிட்டு திரும்பும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திட வேண்டும் என வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் மேற்கொண்ட அதிரடி ஆய்வில் கணக்கில் வராத 3 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தில் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கான கடன் தொகையும் அதற்கான மானியமும் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு வழங்கப்படும் தொகையில் 5 விழுக்காடு லஞ்சமாக பெறப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் பேரில் அங்கு விரைந்த மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையிலான காவல்துறையினர் கணக்கில் வராத 3 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் மாவட்ட தொழில் மைய மேலாளர் ரவீந்திரகுமார் வீட்டிலும் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் திருவரம்பூரில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தின் உதவி பொறியாளர் கம்பன் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் பிடி டிஜிட்டல் பக்கத்தின் வாயிலாக செய்திகளாக பார்த்தோம். இதேபோல் நாளை திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை செய்திகளாக பார்க்கலாம். நன்றி.